வாங்க. இப்பெல்லாம் கரண்ட் எடுத்துக்கு வந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன. ஐயோ மழை வருதே. காதலிச்சே கர்ப்பம் ஆயிட்டேன்னு இப்படி சுலபமா சொல்லிட்டியே. நான் வளர்த்த பொண்ணு ஏன் ராதா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானா? இங்க இருக்கிற மத்த பெண்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்களாமா? உன் கதைய அவங்க ஒரு பாவமா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, உன் பாதையா எடுத்துக்கிட்டாங்கன்னா இத்தனை வருஷமா புனிதமா வளர்த்த இந்த ஸ்தாபனத்தோட பேரு என்னம்மா ஆகும்? மோகன், ராதாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? ஜாதி குலம் எல்லாம் நான் பார்க்க விரும்பல. உங்க ரெண்டு பேருக்கும் நானே சாட்சியா இருந்து பதிவு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றேன்? நிச்சயமா நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன். இப்பதான் அரசியல்ல இளைஞர் அணி தலைவனா அடி எடுத்து வச்சிருக்கேன். காதல் கல்யாணம் அப்படி அப்படின்னு போயிட்டா அது எனக்கு ஒரு கெட்ட பேரை தான் உண்டாக்கும், ஒரு நல்ல இமேஜ் ஏற்படுத்தாது. ரெண்டு மூணு போராட்டத்துல கலந்துட்டா போதும், பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருவேன். அரசியல் போராட்டத்தை பத்தி பெருசா சொல்றியே, காதலிச்சு உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்காளே, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போராட்டம் என்னப்பா ஆறுதே? ஃபாதர், இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே குழந்தை வேண்டான்னு கருவை கலைச்சிடறாங்க. நாங்க ரெண்டு பேரும் வெறும் காதல் தானே பண்ணிக்கிட்டோம், அந்த கருவை என்ன வார்த்தைப்பா சொல்லிட்டேன், குப்பையா தூக்கி எறியறதுக்கு. குழந்தைப்பா குழந்தை, ஒரு ஜீவனை கொலை செய்யறதாக ஒரு ஃபாதர் கிட்டயே சொல்றிய. ராதா நீயே இவங்கிட்ட பேசிக்கம்மா. ராதா நீ என்ன சொல்ற? நீ சம்மதிச்சின்னா நாம உடனே போய் டாக்டர் பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தை வேணுங்கிறதுக்காக நாம ரெண்டு பேரும் காதலிச்சோம், இதனால என் எதிர்காலமே பாதிக்கும்னா அதுக்கு நீ சம்மதிப்பியா? கருவை கலைச்சிடலாம், என்ன சொல்ற? இன்னைக்கு உங்க எதிர்காலத்துக்காக குழந்தைய அழிக்க சொல்லுங்க, நாளைக்கு என்னையே அழிச்சிடலாம்னு நினைச்சா உங்க அரசியல் என்ன பலியா கேக்குது? என்னமோ அழுக்க தொடக்கிற மாதிரி குழந்தைய அழிச்சிடலாம்னு சொல்றீங்களே, அது உங்க உயிர் இல்ல, நம்ம அன்பு கடையாளம் இல்ல, நம்ம காதலுக்கு சாட்சி இல்ல. மோகன் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மான்னு நம்மள நம்பிக்கையோட கூப்பிட போற புள்ள இல்ல. தவறு மேட பிரசங்க எனக்கும் தெரியும், என் பேச்ச மதிச்சு குழந்தை அழிக்கிறதாண்டா என் கூட வா. இல்ல இல்லன்னா என்ன மதிக்காதவளை என் மனைவியா மதிக்க நான் தயாரா? அவசரமா வர சொன்னீங்களா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு நான் உதவி செய்யலன்னு எதிர்கட்சி பத்திரிகையில எல்லாம் எழுத வச்சு பொதுமக்கள்கிட்ட என் பேரை ரொம்ப கெடுத்து வச்சுட்டா அந்த சாம்ராஜ்யம். இதனால ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் என் மேல ரொம்ப ஆத்திரம். இந்த பாரு உன் இளைஞரணி இப்ப உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறது. பிரச்சனையே இல்லாம எந்த போராட்டத்தை சார் ஆரம்பிக்கிறது? பிரச்சனைய நான் தர்றேன், சாராய கடை பிராந்தி கடை மறியல். சார் ஆளுங்கட்சி லைசன்ஸ் கொடுத்துதானே அத்தனை இடத்துலயும் கடை வச்சிருக்காங்க, எப்படி சார் மறியல் நடத்துறது? ஆளுங்கட்சியே எதிர்த்திருப்பா, தப்பே இல்ல. இப்ப அங்க ஒரு கோஷ்டி பூசல் நடந்து இடைவெளி விழுந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதானப்பா? சரியா சொன்னீங்கம்மா, போராட்டத்தை நீ நடத்து, போலீஸ் வந்து ஆளுங்கட்சி அடக்கணும். ஆளுங்கட்சியின் அராஜகம் ஒழிக ஒழிக அப்படின்னு கோஷம் போடு, தப்பே இல்ல. இந்த வார அரவிந்த், இது என் மானத்துக்காக நடத்துற போராட்டம் மட்டும் இல்ல, என்னுடைய சுய லாபத்துக்காக உண்டா. சின்ன பிள்ளை அரவிந்த் கையில செலவு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. சரி கொடுக்கறேன் தம்பி. சார்
அரசியல் பேர்ல நான் பண்ற ரவுடித்தனம் எனக்கே அழுத்து போச்சு. அவமானமா இருக்கு சார். யாருடைய பதவி லாபத்துக்காகவோ நாங்க படித்த படிப்பையும் மறந்து வேலை கிடைக்காதனால வெட்டித்தனமா இப்படி அடிதடி சண்டைன்னு வீட்டுக்கு பிள்ளையா நடக்காம கேடியா ரவுடியா அடியாளா ரொம்ப கேவலமா இருக்கு சார். நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இன்னைய சில கேடிக தான் நாளைக்கு மந்திரிங்க. மந்திரி ஆகிறத விட மனுஷனாவே வாழ்ந்துடுறேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார். ஏற்கனவே மந்திரி கிட்ட தம்பி உனக்காக பேசியாச்சு. நாளைக்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். முதல்ல இந்த வேலையை கவனிப்பா. தேங்க் யூ சார். அமக்களமா வெற்றிகரமா போராட்டத்தை நடத்திடுறேன். நடத்தே நடத்தே. கெடுக்காதே 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 கெடுக்காதே. எல்லா கடையுமே நம்ம கடையில அடிச்சு நொறுக்கிருக்காங்க. போர்டு கூட விட்டு வைக்கலையா? நம்ம அமைதியா போறான்னு பார்த்தா கூட ராஜ்குமார் விட மாட்டான் போல. இத செஞ்சது அந்த பிளாக் ஆர்ட் அரவிந்தன் அவன் குரூப் தான். அது பிரச்சனை எப்படி வருதுன்னா, தலைவன் உத்தரவு போடுறான், தொண்டை செய்யறான். தொண்டனை சொருகிட்டு எப்படி இருக்கும்? அம்சமா இருக்கும். ரமேஷ் அந்த தொண்டனை சொருகிறான். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சார் பாட்லயே இறந்துட்டான்.
பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். சாம்ராஜ்யம் அவனை பழி வாங்கியிருக்கோம். அவன் குரூப்ல யாரை விடாதீங்க, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த ராஸ்கல் சாம்ராஜ்யம் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார. அவனை வெளியில விட்டா ரொம்ப ரொம்ப ஆபத்தாயிடும். அவன் அந்த கொலைக்கு சாட்சி, பலமான ஆதாரம் கிடைச்சிருக்கு சார். கொலை செஞ்சவன அரவிந்தோட பேரண்ட்ஸை நேரில் பார்த்திருக்காங்க. குற்றவாளி அவங்க முன்னால நிறுத்தி அடையாளம் கேட்ட சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க சார். கரெக்ட. நாளைக்கு அவங்க அப்பா அம்மா வச்சு ஒரு ஐடென்டிபிகேஷன் பேரட் நடத்துங்க. ஓகே. பிரஸ் போட்டோகிராஃப்ஸ் யாரையும் உள்ள விடாதீங்க. அரெஸ்ட் செய்யப்பட்டவங்களை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில வரக்கூடாது. ஓகே சார். எக்காரணத்தை கொண்டோ குற்றவாளியோடைய போட்டோ எந்த பத்திரிகையில வரக்கூடாது. ஓகே சார். பிரஸ் பீப்பிள் யாரா இருந்தாலும் துரத்திடுற சார். கிளக்கப்பாங்களா அவங்க முகமுடைய காட்டு. என்னை அரெஸ்ட் பண்ணணும் ஐஜி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, ஆனா நான் வெளியே இருந்தா தான் ரமேஷ காப்பாத்த முடிங்கிறதுக்காக தான் போலீஸ்ல மாட்டான் தப்பிச்சிட்டேன். அண்ணா கேஸ் ரொம்ப பலமா போயிடுத்துட்டான். ரமேஷ் கொலை பண்ணதை அரவிந்தோட தோப்புராரும் தாயாரும் கண்ணால பாத்துட்டா. இப்ப 10-15 குத்தவாளிக்கு பத்தியில ரமேஷ் நிக்க வச்சு உங்களால குத்தவாளி அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா, இதோ இவன் தான் குறகாரன் ரமேஷோட சொக்காய புடிச்சு கப்புறம் எடுத்துட மாட்டாளோ. அதுக்கப்புறம் இத பத்தி ஆர்கியூ பண்ணா என்ன, பண்ணா விட்டா என்ன? என்ன சார், என்ன சார், எவ்வளவு பெரிய கிரிமினல் ஆயிருந்தீங்க, உங்களாலேயே முடியாது எப்படி அப்படின்னு ரமேஷ் தூக்கல தொங்க வேண்டியதானா? படாது, ஆனா அரசாங்கம் விடாதே. மிஸ்டர் சாரி, நான் செத்தால சாவனை தவிர என்ன நம்மளும் உங்களை சாக விட மாட்டேன் சார். எத்தனை லட்சம் வேணும், எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்கணும்? சபிக்கலாம், சுப்ரீம் பவருக்கே லஞ்சம் கொடுத்தாலும் சாட்சியா நிக்கிறானே பித்தவா, அவ பையனைத்தான் கேட்பாளே தவிர பைசா வாங்க மாட்டான். மிஸ்டர் சாரி, இனிமே இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராதா, நான் சாம்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். ராதா, நான் ஒரு ஆபத்துல இருக்கேன், நீங்க தான் காப்பாத்து. நிச்சயமா சார், உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்க. தேங்க்யூ ராதா. நான் இப்போ வரேன்.